ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நான் இன்றைக்கு இவரை வந்து மீட் சாமி அப்பாதுரை நான் மீட் பண்ணியிருக்கிறேன். நான் இவர்கிட்ட கேட்க போகிறது இந்த விசிட்டிங் விசாவை பற்றிய ஒரு தகவலும் அந்த புள்ளி விவரங்கள் மற்றது அகதிகளை பற்றிய ஒரு ஒரு புள்ளி உண்மையான ஒரு ஒரு புள்ளி விவரங்களை பற்றி தான் நான் இப்போ சாமி அப்பாதுரையிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேணும். என்னத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கு சொல்ல போகிறீங்க? அதுக்கு உதாரணமாக சொல்ல போனால், மடீனா அவர்களே, நீங்கள் பல விஷயங்களை மக்களுக்கு சிறப்பாக கொடுத்து வருவதனாலே அவர்கள் இன்றைய அகதிகள் இன்றைய விசிட்டிங் விசாவிலே வர்றவர்கள் பற்றிய ஒரு நிலைப்பாட்டை பற்றி ஆராய்வோம். காரணம் என்னெண்டா, இப்போ இந்த விசிட்டிங் விசா தான் சரியான ஒரு வைரலாக போய்கொண்டிருக்குது. அப்போ ஜனங்களும் யூடியூப்பில் அதைத்தான் பார்க்குது. எங்களால் ட்ரை பண்ணதும் அதைத்தான் ஜனத்துக்கு கொடுக்கணுமென்ற ரீதியில் இப்போ உள் விவரமாக அதை பற்றி சாமியை பார்த்து உங்களுக்கு சொல்லுவேன். விளக்க நேயர்களே, இன்று உலகளாவிய ரீதியிலே மக்கள் நகர்ந்து கொண்டு போகிறது. உலக மக்கள் தொகை 8 பில்லியனாக இருப்பதிலே 3.6% தாங்கள் பிறந்து வளர்ந்து ஓடியாடி விளையாடிய மண்ணை விட்டு அகதிகளாக உல்லாச பிரியாணிகளாக திருமணம் சம்பந்தமாக பிற நாடுகளுக்கு செல்பவர்களாக வேலை வாய்ப்பு தேடி போன்றவர்களாக படிக்கப் போகின்றவர்கள் என்ற பல வகையிலே இருக்கிறார்கள். அப்படியாக பார்க்கப்படுகிற போது இன்று உலகத்திலே இருக்கின்ற மக்களிலே 281 மில்லியன் மக்கள் சென்ற வருடம் வரைக்கும் உலகத்தின் பல பாகங்களுக்குள்ளே போயிருக்கிறார்கள். அந்த 281 மில்லியன் மக்களிலே 35.3 மில்லியன் மக்கள் அகதிகளாக அலைந்து திரிகின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கலாம். குறிப்பாக சொல்ல போனால், இந்த ஐக்கிய நாடுகள் சபை 1951 ஜூலை 28 கொண்டு வந்த ஒரு சாசனத்தின் கீழே அகதிகள் பற்றி நிறைய பேசப்பட்டதாக இருக்கிறது. 1935 இரண்டாவது உலக மகாயுத்தம் நடைபெற்ற காலகட்டத்திலே 6 மில்லியன் யூதர்கள் 6 வருடத்திலே ஹிட்லராக கொல்லப்பட்டதை தொடர்ந்து மக்கள் வருகை அதிகரித்து கொண்டு இருக்க செய்வதை பார்க்கலாம். அப்படியான வகையிலே கனடாவை பொறுத்த மட்டிலே கனடாவின் கனேடிய மக்களிலே 76% மக்கள் இப்பொழுது படித்தவர்கள் வாருங்கள், எங்கள் தொழிலை வளர்க்கக்கூடியவர்கள் வாருங்கள், சாதாரண மக்கள் வருகையை அவர்கள் அவ்வளவு விரும்பிக் கொள்வதாக இல்லாத ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே எங்களுடைய அரசாங்கம் 2021 4,00,000 பேரை வரவேற்றார்கள். 2022 411,000 பேராக, இந்த 2023 221,000 பேரை கொண்டு வருவதாக இருப்பது, அடுத்து 2015 5 மில்லியன் மக்கள் வருவதாக இருக்கிறது. அப்படியானால் இவர்கள் யாரையும் ஏற்றுக்கொள்கிறார்களோ என்றால் இல்லை, படித்தவர்கள் வருகையைத்தான், முதலீட்டாளர்கள் வருகிறார்கள். இந்த வகையிலே பெருந்தொகையாக இப்பொழுது இலங்கையிலே இருந்து இந்த உல்லாச பிரியாணம் விசிட்டர்ஸ் விசாவிலே வந்து கொண்டிருக்கிறவருடைய தொகை அதிகரிக்கிற போது அதிலே நிராகரிக்கப்படுகிற தொகைகளும் சற்று ஏறி இருப்பது போல காணப்படுகிறது. அப்படியானால் முன்னர் நாங்கள் இதோ வரலாம், அண்ணன் தம்பி வரலாம், மாமன் மச்சான் வரலாம், நண்பர்கள் வரலாம் என்ற ரீதியிலே பலரும் வருவதை பார்க்கிறார்கள். ஆனால் அண்மை காலத்திலே இப்படியாக வந்து கொண்டதிலே ஒரு சிலர் அகதிகள் உரிமை கோரிக்கொள்ளுகிற போது அவர்கள் இந்த விசிட்டர்ஸ் விசாவிலே நாங்கள் 6 மாதம் இங்கே இருந்துவிட்டு போவோம் என்றவர்கள் 6 வாரங்களுக்குள்ளே அவர்கள் அந்த உடன்படிக்கையை அறுத்துவிட்டு அகதி உரிமை கோரிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அரசாங்க நிதி உதவியை பார்க்கிறார்கள். இந்த வகையிலே ஐரோப்பிய யூனியன் 27 நாடுகளும் இப்பொழுது குடிவர விடயத்திலே இப்படியாக புதிய குடிவரவளாக வருகின்ற அவர்கள் அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கிற அந்த நிலைப்பாடு காரணமாக அவர்களும் ஒரு குறிக்கப்பட்ட அளவு புதிய குடிவரவாளர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளுவோம் இருக்கிறார்கள். அதைவிட ஐரோப்பிய யூனியன் மட்டுமல்ல, மற்றும் பல நாடுகளிலே இப்படியான சில கட்டுப்பாடுகளை அவர்கள் வெறு கண்டு கொண்டு வருகிறார்கள். அப்படியாக இருக்கின்ற வகையிலே இங்கிலாந்திலும் கூட இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அமெரிக்காவிலே இந்த அகதிகள் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதனாலே அவர்கள் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே கனடாவும் கூட கனேடிய அமெரிக்க எல்லைப்புறத்தினாலே முன்னர் 1990களில் வந்த தமிழர்களே கணிசமானவர்கள் இந்த அமெரிக்க எல்லை ஊடாக வந்திருந்தார்கள். இப்பொழுது பார்க்கப்படுகிற போது இப்படியான
வகையிலே இந்த உல்லாச பிரயாணத்திலே வர்றவர்கள் உண்மையிலே உல்லாச பிரயாணத்துக்கு வர்றாளா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த வகையிலே அந்த விசாவுக்காக விண்ணப்பிக்கப்படுகிற போது எவ்வளவு தூரம் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், எவ்வளவு தூரம் நிராகரிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கப்படுகிற போது பொதுவாகவே இப்பொழுது இந்த உல்லாச பிரயாணத்துக்கு இலங்கையிலிருந்து அவர்கள் விண்ணப்பிக்கிற போது ஒரு குறிக்கப்பட்டவர்களுக்கு கடிதங்கள் வருகிறது, நீங்கள் போனால் திரும்பி வர மாட்டீர்கள் என்பது. அப்படியானால் நீங்கள் 6 மாதத்துக்கு பிறகு திரும்பி வர மாட்டீர்கள் என்று சொன்னால் இங்கே அவர்கள் என்ன செய்வார்கள், ஒன்று தலைமரமாகி விடுவார்கள் அல்லது அவர்கள் அகதி உரிமையை கோரிக்கொள்கிறார்கள் என்ற காரணத்தினாலே இப்பொழுது அண்மை காலத்திலே நிராகரிக்கப்படுகிறதையும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது, நிராகரித்துக் கொள்வதற்கு முக்கியமான ஒரு தடை கல்லாக இருப்பது இவர்கள் தாங்கள் வாழ்கிற தேசத்திலே சரியான வேலை செய்து உறுதியான வேலையோடு இருக்கிறார்களா என்றது ரெண்டாவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இவர்கள் உறுதியான வேலை இல்லாமல் அப்படியும் அப்படியுமாக சில வேலைகளை செய்து அல்லது இவர்கள் சில வேலை கடிதங்களை போலியாக கொடுக்கிறார்கள் என்றதும் ஒரு பக்க பார்வையிலே இருக்கிறது. ஆனபடியால் இவர்கள் தங்கள் நாட்டிலே ஒரு கமிட்மெண்ட்ஸ் இல்லாமல் விட்டிருந்தால் இவர்களே திரும்பி போக வேண்டும், இங்கேயே இருந்து விடலாம் என்ற ஒரு பார்வையையும் பார்க்கிறார்கள். அதனாலே இவர்கள் அந்த புறப்படுகிற நாட்டிலே திரும்பி போகக்கூடிய உறுதியாக நல்ல வேலை செய்கிறார்களா அல்லது ஒரு மேற்படிப்பு படிப்புக போகிறார்களா என்றது ஒன்று. இப்போ இலங்கையிலே நாங்கள் வீடு வாசகங்களிடம் இருக்கிறது, பேங்கிலே காத்திருக்கிறது என்றால் அதிலும் கூட அவர்கள் கவனமாக பார்ப்பதார்கள். ஒரு சிலர் கடன் வாங்கி அல்லது வட்டிக்கு காசு எடுத்து அந்த காசை திடீரென்று ஒரு நாளிலே 30 லட்சம், முன்னர் 25 லட்சம் போதுமானதாக இருந்தது, இப்பொழுது 35-40 லட்சம் காசு இருந்தால்தான் இன்றைய வாழ்க்கை செல்லும்போது அவர்களாலே பராமரிக்கக்கூடியது என்ற ஒரு நிலைப்பாடு சொல்லாமல் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், காசை திடீரென்று கடன் வாங்கி போட்டு விட்டு என்னிடம் இந்த காசு இருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையினும் வரக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு காரணமாக இருப்பது இவர்கள் போட்ட காசை திடீரென்று விட்ரோ பண்ணி விடுகிறார்கள், அதை சில இடங்களிலே கண்டுபிடிக்கிறார்கள். அங்கே 10 வருஷத்திலே 6 மாத விசாரித்து வரலாம் என்றாலும் அவர்கள் வந்து இறங்குற நாட்டிலே இந்த குறிப்பாக கேள்வியை கேட்கிறார்கள், நீங்கள் அங்கே வேலை என்ன செய்கிறீர்கள், எப்படி உழைக்கிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என்ற விசாரணை வருகிற போது இந்த காசு தொடர்ந்து இவர்கள் இயற்கையாக போடப்பட்டது அல்ல, கடன் வாங்கி போட்ட காசை அவர்கள் திருப்பி எடுத்து விடுகிறார்கள். ஆனபடியால் இந்த காசு போடப்பட்டது 6 மாதத்துக்குள்ளே போடப்பட்டதா அல்லது தொடர்ந்து முன்னர் போடப்பட்டதா என்று பார்க்கிறார்கள். அப்ப திடீரென்று கொஞ்சம் காசை நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல போட்டால் அது எவ்வளவு தூரம் நம்பிக்கைக்கு பாத்திரமானது என்றது தெரியாதது இரண்டாவது விடயமாக இருக்கிறது. மூன்றாவது விடயமாக இருப்பது சர்வ சாதாரணமாக அங்கே வசிக்கிறவர்கள் சிவனொளி பாதை வழியை கூட எட்டி பார்க்காதவர்கள் சீவன் சவரை பார்க்க போகிறோம் என்ற போது அவர்களுக்கு ஒரு விதமான அமிச்சம் வேறு ஏற்படுகிறது. அந்த வகையிலே தான் உங்களுடைய ஸ்திரத்தன்மை என்பது முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த கனடாவுக்கு வருவது என்று சொல்லப்படுகிற போது கனடாவிலே முதியவர்களாக இருக்கிறவர்கள் அரசாங்க நிதி உதவியிலே இருக்கிறவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாத போது புதிதாக ஒருவரை எப்படி வரவழைக்க முடியும் என்று இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் முதியோருக்கு கொடுக்கிற பென்ஷன் அவர்களுக்கு மட்டும்தான் காணும். இப்போ உதாரணமாக கணவன் மனைவி ஒரு பிள்ளையாக இருந்தால் அந்த மூவருக்கும் இன்று 2023 கனடாவிலே 42,100 டாலர் தேவைப்படுகிறது. அப்படியாக இருந்தால் 4வது ஒரு ஆளை கொண்டு வருவதால் 51,120 டாலர் தேவைப்படுகிறது. அப்படியான ரீதியிலே பார்க்கப்படுகிற போது இங்கே குறைந்தபட்ச செலவினம் எப்படி என்று பார்க்கப்படுகிறது. உதாரணமாக கணவன் மனைவி 3 பிள்ளைகள் என்றால் அவர்கள் 5 பேர் ஆகிறார்கள், 6வது ஆளை கூப்பிட்டுக் கொள்ள வேண்டுமே ஆனால் அவர்களுடைய வருவாயை அது 55,000 தாண்டி 65,400 டாலருக்கு கிட்ட தேவைப்படுகிறது. ஆகவே தான் இங்கே இருக்கிறவர்களுக்கு ஸ்திரமான வருவாய் இருக்கிறதா, அங்கே உள்ளவர்களுக்கு தாங்கள் வெளியிலே வெளிக்கிட்டு வருகிற போது அதனை சமாளித்துக் கொள்ளக்கூடிய தங்களிடம் வசதிகள் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். நாங்கள் இந்த வீடு வாசல் இருக்கிறது என்று இங்கேயும் சொல்லுகிறார்கள், அங்கேயும் சொல்லுகிறார்கள். இந்த வீடு என்று சொல்வது விருந்தாளியாக வருவதற்கு அவர்கள் வீட்டை வைத்து சாப்பாடு போடப்படுவதாக இல்லை. ஆகவே இந்த சொத்து இருக்கிறது என்று சொல்லப்படுவதை விட அவர்களுக்கு இங்கே என்ன வருவாய், அங்கே என்ன வருவாய் என்பதை பார்க்கிறார்கள்.
ரெண்டாவது இந்த கம்பெனிகளை வைத்து நடத்துகிறவர்கள் பொருத்தமல்ல, அவர்கள் கம்பெனிக்கு $100,000 ஒரு வருட வருவாயாக இருக்கலாம், அந்த கம்பெனி வருவாய் வேறு, இவருடைய சொந்த வருவாய் வேறு. இவருக்கு சொந்தமாக $30,000 தான் வருவாய் என்றால் அந்த $30,000 தான் இவர்கள் கணக்கெடுக்கிறார்கள். ஆகவே இன்கம் அசெட் ஆகிய ரெண்டும் வித்தியாசமானது. வீடு என்பது ஒரு அசெட், உழைத்து பெறுவது என்பது ஒரு இன்கம். அப்படியாக வருகின்ற வகையிலே தான் இவர்கள் உல்லாச பிரியாணத்துக்கு வருகிற போது இவர்கள் உண்மையாக உல்லாச பிரியாணத்துக்கு வருகிறார்களா அல்லது அதை ஒரு சாட்டாக கொண்டு வந்து அவர்கள் தலைமறைவாகி விடுகிறார்களா அல்லது மேசைக்கு கீழாலே உழைக்கிறார்களா என்று பல கோணங்களிலே அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே ஒட்டு மொத்தமாக சொல்ல போனால் இந்த விடயத்திலே முன்னர் போல இலகுவான ஒரு பார்வை இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே நாங்கள் இந்த விடயத்திலே கவனமாக வருகிறவர்களுடைய அங்கே இருக்கின்ற வருவாய், இங்கே இருக்கின்றவர்களுடைய வருவாய், இதைவிட அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை அவர்கள் துல்லியமாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே உல்லாச பிரியாணத்திலே விண்ணப்பிக்கின்ற பலருக்கும் அப்படியான வாய்ப்புகள் கிட்டுகிறதா, சிலருக்கு அது டினை பண்ணப்படுகிறதா என்பதை பார்த்து கொள்ளுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.